அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் வியாகுல அன்னையின் புனித கபிரியல். இத்தாலியின் அசிசி நகரில் வசதியும் மதிப்பும் மிகுந்த குடும்ப வாரிசு இவர். இவரது பெற்றோருக்கு 11வது குழந்தையாக மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1838 பிறந்தார். புனித பிரான்ஸ் அசிசியார் திருமுழுக்கு பெற்ற அதே திருமுழுக்கு தொட்டியில் இவரும் திருமுழுக்கு பெற்றார். இவருக்கு பெற்றோர் பிரான்சிஸ் என்றே பெயர் சூட்டினர். இவரது குடும்பத்தினர் வியாகுல அன்னை மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தனர். குடும்ப ஜபம் செய்து அன்னையின் பக்தியில் வளர்ந்த குடும்பம் இவரது குடும்பம். இவர் தன்னை வியாகுல தாயின் பிள்ளையாக அறிமுகப்படுத்தினார். ஒரு முறை ஊரில் வியாகுல அன்னையின் திருவிழா அன்று அன்னையின் திருவுருவ பவனியில் இவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பங்கெடுத்தனர். அப்போது வியாகுல அன்னை தன்னிடம் பேசுவதை புனிதர் உணர்ந்தார். நீ உலக இயல்பீடின்படி வாழ படைக்கப்பட்டவன் அல்ல, தூயவனாக நீ வாழ வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம் என்று வியாகுல அன்னை மொழிந்தார். அன்னை பேசிய அந்த சொற்கள் அவரது மனதில் ஒழித்து கொண்டே இருந்தன. இருப்பினும் திருமண வாழ்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார். திருமணம் ஏற்பாடாகி கொண்டிருந்தது. ஆனால் திருமண நிச்சய நாளன்று வீட்டை விட்டு வெளியேறி அருகிலிருந்த திருப்பாடுகளின் துறவு சபையில் சேர்ந்தார். எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். சபை வழக்கப்படி தனது பெயரை வியாகுல அன்னையின் கபிரியேல் என்று மாற்றிக்கொண்டார். நித்திய வார்த்தைப்பாடு கொடுக்கும் போது வியாகுல அன்னையின் மகிமை விளங்கவும் உழைப்பேன் என்று கூடுதலாக உறுதிமொழி எடுத்தார். புத்தகங்கள் எழுதுவதில் தனி ஆர்வம் கொண்டிருந்தார். பல்வேறு ஆன்மீக நூல்களை எழுதியுள்ளார். கடவுள் மீதும் அன்னை மரியாள் மீதும் தனக்கு இருந்த நெருங்கிய உறவை தான் எழுதிய புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்தினார். காச நோயால் பாதிக்கப்பட்ட கபிரியேல் தனது 24ஆம் வயதில், அதாவது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 1862 இறைவனடி சேர்ந்தார். இவர் மே மாதம் 13ஆம் தேதி 1920 அன்று 15ஆம் போப் பெனடிக்ட் என்பவரால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.